அறிவியல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த பல கோவில்கள் நம்ம இந்தியாவில நம்ம தமிழகத்துல இருக்கு. அந்த மாதிரி சில கோவில்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதலாவது தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை அப்படின்னு சொல்லப்படுற தஞ்சாவூரின் அடையாளமா வீற்றிருக்கும் இந்த கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் இல்ல பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. பழந்தமிழ் பேரரசா விளங்கிய சோழ சாம்ராஜ்யத்தோட ஒரே வரலாற்று சான்றா இந்த மகோன்னத ஆலயம் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் நகர்ல வீற்றிருக்கு. வேற எந்த சோழர் காலத்து கோட்டைகளோ அரண்மனைகளோ நகர இடிபாடுகளோ காலத்தினூடே நமக்கு மிஞ்சல. எதிரியும் மயங்குற உன்னத கலை அம்சத்தை கொண்டிருக்கிறதால இந்த பிரம்மாண்டம் காலத்தோட காலமா நீடித்து இன்னைக்கும் சுய பிரகாசத்தோட இருக்கு. அடுத்தது சிவன் விஷ்ணு வீரபத்ரருக்கு ஒரே ஸ்தலம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற சிவன் விஷ்ணு வீரபத்ரர் மூன்று பேரும் ஒன்னா இருக்கிற தலங்கள். ஆமையோட முதுகு மாதிரி ஒரு குன்று மாதிரி இங்க அமைஞ்சிருக்கு. இது அதிக அளவுல பயணிகளை ஈர்க்குது. இந்த கோவில்ல பார்க்கப்படுற அழகிய சிற்பங்கள் பாக்குற எல்லாரையுமே கண்ணிமைக்க விடாம ஆச்சரியப்படுத்தும் வகையில இருக்கு. இந்த கோவில்ல சுவர்கள்ல ராமாயண மகாபாரதம் உள்ளிட்ட காவியங்களோட காட்சிகளையும் கண்டு ரசிக்கலாம். மேற்கூரையிலையும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல ஒரு தூண் அந்தரத்துல தொங்கும்படி கீழ்பகுதியில எந்த பிணைப்பும் இல்லாம காணப்படுது. இந்த கோவில் பேரு லைபாக்ஷி. லைபாக்ஷி கோவில்ல நுண்ணிய வேலைப்பாடுகளோட காட்சி அளிக்கிற மண்டபங்கள் கோவிலோட கட்டிடக்கலை இதெல்லாம் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா ஒரே மண்டபம் நடன கலைஞர்கள் மற்றும் இசை விற்பனர்களை பிரம்மாண்டமான உருவங்களா காற்ற தூண்களோட காட்சி அளிச்சுட்டு இருக்கு இந்த கோவில். அடுத்தது வைரம் வைடூரியம் உட்பட பல லட்சம் கோடி மதிப்புள்ள நகைகள் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திய கோவில். திருவரங்கம் ரங்கநாதர் மற்றும் திருவள்ளூர் வீரராகவர் மாதிரி பள்ளி கொண்ட கோலத்துல காட்சி தரும் பெருமாள் கோவில் இது. இந்த சிலைய ஒரே வாசல் வழியா பார்க்க முடியாது. ஒரு வாசல்ல தலையும் மறு வாசல்ல மார்பும் இன்னொரு வாசல்ல காலும் காட்சி தருது. இந்த கோவில் மார்த்தாண்ட மகாராஜாவால 260 வருஷங்களுக்கு முன்னாடி புனரமைத்து கட்டப்பட்டது. 150 ஆண்டுகளா மூடி இருக்கிற அறைகளை திறந்தா கோடி கோடியா நகைகள் பணம் கிடைக்கும். இரண்டு கழுத்து குடங்களும் தங்க எழுத்தாணி தங்க குடம் ஒன்று சிறிய வகை தங்க குடங்கள் 340 வெள்ளி விளக்கு 3 பால்கிண்டி 30 சிவன் நாகர் சிலைகள் மோதிரங்கள் வளையல்கள் அப்படின்னு 450 கோடி மதிப்புள்ள நகைகள் கிடைச்சிருக்கு. ஆமா பத்மநாப சுவாமி கோவில் தான் அது. திருவனந்தபுரத்துல இருக்கிற இந்த கோவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. இந்த கோவில் வெறும் புனித ஸ்தலமா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்கு. அடுத்தது ஒரே கல்லுல குடையப்பட்ட கோவில். ஒரே கல்லுல குடையப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற கோவில் குகை கோவில்கள் அப்படின்னாலே இதுக்கு தனி பெயர் உண்டு. மழை காலங்கள்ல இந்த கோவிலுக்கு போறது அப்படி ஒரு சிறந்த காட்சியா இருக்கும். 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே உருவான மலையும் இங்க இருக்கு. பல நதிகள் உருவாகி ஊற்றெடுக்கிற அற்புதமான ஒரு இடம் இது. தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மலைகள் எழும்பியிருக்கு. மேலும் இங்க இருக்கிற குகைகள் நிறைய வினாக்களை நமக்கு எழுப்புது. ஏலியன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு எல்லாருமே வியக்கிற அளவுக்கு இந்த மலைக்கோவில் இருக்கு. எல்லோரால கட்டப்பட்டிருக்க கைலாசநாதர் கோவில் தான் அது. இந்த மாதிரி இன்னும் பல கோவில்கள் இந்தியாவோட சிறப்பை அதிகப்படுத்தவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தவும் இருக்கு.